ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சித்தேஸ்வரன் சுவாமி திருக்கோயில தான் பார்க்க போகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 35 பேர் குழுவோடு தான் இந்த சித்தேஸ்வரன் கோயிலுக்கு நம்ம போயிருந்தோம். இது எப்படி நம்ம ஜாயின் பண்ணோம்னா, அதுவும் 35 பேர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து கூட நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த சித்தேஸ்வரன் சிவன் கோயிலுக்கு. ட்ரெக்கிங் போகலாமான ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் நான் ஜாயின் பண்ணி இவங்க கூட நம்ம போகாத பிளேஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க, ரொம்ப ஆபத்தான பிளேஸ்க்கும் கூட்டிட்டு போவாங்க. அப்படி நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை போன பிளேஸ் வந்து சித்தேஸ்வரன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். சித்தேஸ்வரர் சுவாமி இது எங்கே இருக்குன்னா, கஞ்சமலை, சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை என்ற ஊரில் இருக்குது. இளம்பள்ளி போகிற வழியில் கஞ்சமலை திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் எந்த பஸ்ஸில் போனாலையும் திருக்கோவில்னு சொல்லலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இளம்பள்ளி போகிற வழியில் கஞ்சமலைன்னு சொன்னால், இல்லை சித்தர் கோவில் அப்படின்னு சொன்னானே, அந்த ஸ்டாப்பில் இறங்கினாவே சித்தர் கோவில் இருக்குது. நாம் அப்படி போனதான் இந்த வாரம் சித்தர் கோவில். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாம் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சித்தர் கோயிலுக்கு போனோடனே ஒரு புதிய ஒரு வழிபாடு இருந்துச்சு. 9 தீர்த்த கிணறு இருக்குது. 9 தீர்த்த கிணறுலையும் நம்ம குளிச்சுட்டு வந்து உள்ளே இருக்கிற காளிங்கநாதர், காளிங்கநாதர் யாருன்ட்டு பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காளிங்கநாதரை நம்ம வணங்க போகிறோம். 9 தீர்த்த கிணறையும் வித்தியாச வித்தியாசமான ஒரு தண்ணி பிளேஸ். இது வந்து ஒரு குணம், மருத்துவ குணமுடைய ஒரு நீருன்னு சொல்கிறாங்க. அதை குடிக்கலாம், குளிக்கலாம், சரிங்களா? அது மாதிரி நம்ம பார்த்துட்டு இப்போ காளிங்கநாதரை வந்து நம்ம வணங்கிட்டு, அது பக்கத்தில் இருக்கிற சாந்த காளி அப்படின்னு சொல்லுவாங்க, கருங்காட்டு காளி. சாந்த காளி, கருங்காட்டு காளி பேர். சாந்தமாக இருக்குமா இந்த காடை வந்து சாந்தமாக பார்த்துக்கிறது. இங்கே இருக்கிறவங்க எல்லா யாருமே அங்கே வந்து கறி இது மாதிரி எதுவுமே வெட்ட மாட்டாங்க, கோழி ஆடு அது மாதிரி வெட்ட மாட்டாங்க, சாந்தமாக இருக்கிறது அது சாந்த காளி. இது நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, இதையும் பார்க்குறோம், சரிங்களா? நம்ம இதை பார்த்துட்டு முருகர் கோவில் ஒன்று இருக்குது, முருகரையும் பார்த்துட்டு அப்படியே ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நான் ட்ரெக்கிங் பண்ணது அந்த ஒரு நாள் மட்டும் 12 கிலோமீட்டர் அந்த மலை மட்டுமே, மீதி வேறு இதெல்லாம் நம்ம நடந்து போகிறது ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 15 17 கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் இந்த கஞ்சமலைகளுக்கு வரலாம். கஞ்சமலையில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து 18 சித்தர்கள் ஒரே இடத்துல தவம் இருந்த பிளேஸ்க்கு ஒரு நாம் போக்கலாம். அதுக்கு மேலே விருப்பம் உள்ளவர்க சப்தக்கன்னி பெருமாள் மேலே இருக்கிற வர்ணலிங்கத்துக்கு போகிறோம். நாம் போனது எப்படின்னா, இந்த சித்தர் கோவில் வழியாக சித்த நம்ம காளிநாதரை பார்த்துட்டு அதுக்கு மேலே அந்த வழியை நம்ம ட்ரெக்கிங் பண்ண போனால் ரொம்ப ஒரு ஆபத்துன்னா, ஆபத்துலாம் ரொம்ப இல்லை, நார்மலாக ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் நம்ம ட்ரெக்கிங் பண்ணுங்கன்னா ஒரு பிளேஸ் போகும். அங்கே வந்து யார் இருக்காங்கன்னா, 18 சித்தர்கள் சுயம்பா வச்சிருப்பு வழிபட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் இரட்டை லிங்கமும் இருக்குது, அங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது, தீர்த்த கிணறு, இது ரெண்டு இருக்குது. இதை நம்ம பார்க்கல, ஏன்னா நம்ம கூட வந்தவங்க சின்னவங்க பெரியவங்க லேடிஸ் எல்லாமே வந்தாங்கள்ல, அதனால் நம்ம பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்க வர்ணலிங்கம் அந்த சிவனை பார்க்கறதுக்கு நம்ம போனோம். அங்கே போகும்போது சப்தக்கன்னி, 7 கன்னிமார்னு சொல்லுவாங்களே, சப்தக்கன்னியை நம்ம பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற பெருமாள், அதுக்கு மேலே தான் நம்ம டேஞ்சரான ஒரு பகுதி போக போகிறோம். ஏன்னா அந்த வர்ணலிங்கத்துக்கு போகிறது இதுவரையும் யாரும் அதிக பேர் போனது மாதிரி இல்லை, சின்ன சின்ன அன்புக்குறி இருந்துச்சு. அந்த வழியை நம்ம போனால் வழியே இல்லாமல் ஒரு குகைக்குள்ளே எல்லாரும் உட்காந்து படுத்து கை ரத்தம் கிழிச்சு தான் அந்த வர்ணலிங்கத்தை பார்க்க போனோம். போகும்போது அங்கே லேடிஸ்லாம் கொஞ்சம் பேர், ரொம்ப பேர் வந்து போக முடியாமல் ஒரு வசதி இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் ஆபத்தான வசதியெல்லாம் இருந்து ஆபத்தான வழியாக இருந்துச்சு, அதனால் அவங்க போக முடியல. பசங்க மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் ட்ரை பண்ணி மேலே இருக்கிற வர்ணலிங்கத்துக்கு நம்ம போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம். இதுதான் நம்மளோட அந்த பயணம். இதோட கஞ்சமலையோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும். கஞ்சம் அப்படின்னா பொன், தாமரை, இரும்புன்னு சொல்லுவாங்க. பொண்ணுனா இந்த மலையில் ஒரு பொன்னின் நதி ஓடுமா, அந்த மணலை எடுத்து ஜலிச்சாங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கோல்டுலாம் கிடைக்குமா, பொண்ணுலாம் கிடைக்குமா, அதுதான் பொண்ணு. அடுத்து வந்து இரும்புத்தாது, இரும்புத்தாது அதிகமாக இருக்குமா. அந்த காலத்தில் போரஸ் மன்னன், அதனால் அலெக்சாண்டருக்கு போரஸ் மன்னன் வந்து இந்த வாழை செஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இரும்பால் அலெக்சாண்டருக்கு அந்த காலத்துலேயே கொடுத்துருக்காங்க, அது ஒன்று இருக்குது ஹிஸ்ட்ரி. அடுத்து நோன்று பார்க்கணும்னா தாமரை. தாமரைனா இங்கே மருத்துவ குணங்கள்லாம் இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஔவையார் இருக்கார்ல, இதுக்கு அதியமான். அதியமான் வந்து இங்கே இருக்கிற நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு போய் தான், எப்படி என்ன நெல்லிக்கனின்னா கரு நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க, அந்த நெல்லிக்கனியை எடுத்துகிட்டு போய் ஔவையார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரி. இதுதான் இது ஒன்று இருக்குங்களா. அடுத்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தங்கள்ல, யாரை பார்த்தோம், காளிங்கநாதர். இங்கே எப்படி காளிங்கநாதர் வந்தார்னா, இங்கே சித்தர்கள் திருமூலர்னு ஒரு சித்தர், அவரோட சீடர் தான் காளிங்கநாதர். காளிங்கநாதர் எப்படின்னா இவருடைய சீடர், இவருக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருப்பாராம் திருமூலர், பெரிய சித்தர். திருமூலர் வந்து இந்த மலைக்கு வராங்க, ரெண்டு பேரும் வராங்க. என்ன அதுக்குன்னா, இளமை பருவத்தை இளமை வயதை பெறுவதற்காக இந்த உள்ளே இருக்கிற மர செடியெலாம் நம்ம தேடிட்டு இருக்காங்க, அவங்க தேடிட்டு இருக்காங்க.
அப்போ ஒரு நாள் வந்து திருமூலர் சொல்றாரு, சாப்பாடு செஞ்சு வை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீடர் வந்து என்ன பண்றாரு, காளிங்கநாதர் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது கிளாரத்துக்கு வந்து கரண்டி இல்லை, அப்ப இருக்கிற ஒரு வேரை எடுத்து கிளாரி இருக்காரு. அப்ப அந்த ஒயிட் ரைஸை வந்து கருப்பா மாறி இருக்கு, அதை வந்து அவரை சாப்பிட்டுட்டு இளமை வயது அடைஞ்சிருக்காரு. அப்ப திருமூலர் வராரு, எப்படி நீ இப்படி ஆன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஒரு வரலாறு உங்க ஒருத்தர் சொல்றது வந்து அவரை அடித்தா தலைகளை நிற்க வச்சா அந்த சாப்பாடை எடுத்து கீழே வந்து அதை எடுத்து சாப்பிட்டு திருமூலர் வந்து இளம் வயது அடைஞ்சாருன்றாங்க. இது இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இளம்பிள்ளை வந்து இவங்க இளமை வயது அடைந்தவர்கள் யார் யார், திருமூலர் காளிங்கநாதரும் இளம் வயது அடைந்ததுனால தான் இந்த இளம்பிள்ளைன்னு ஒரு உருவாயிருக்கு. சரிங்களா, இது யாரும் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுக்காங்க. இதோட காணொலி எல்லாமே இதுக்கு பின்னாடி நம்ம பதிவிடலாம். இதோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், கொஞ்சம் தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை மட்டும் நாம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கஞ்சமலைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு வாங்க. சேலத்தில் நிறைய பேருக்கு இந்த கஞ்சமலை இருக்கிறது தெரியாது, இந்த வழியை ஏறதோ யாருக்கும் தெரியாது. நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போகணும், எந்த வழியை போகணும், என்னென்ன பஸ்ஸில் போகணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.